ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20/2/2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. பிற்பகல் 12:30 பின்பு நவமி. நட்சத்திரம் கிருத்திகை. அதிகாலை 5:13 பின்பு ரோஹிணி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சிக்கனமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து பெற்றவங்க முன்னாடி மட்டுமில்லை, மற்றவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய நோய் தொல்லைகள் குறையும். கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டு இருக்கிறவங்க கூட விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சாதாரணமாக உள்ளூரில் வந்து அல்லது வெளியூரில் சின்ன சின்ன தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KE. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் லாபங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஒரு சில பேருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் விலகி சாதாரணமாக, அதாவது சொந்த தொழில் அல்லது வியாபாரம் அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சயன கணபதி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கலைத்தொழிலில் உள்ளவர்களுக்கும் சிற்ப வேலைப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கும் மெழுகுவர்த்தி அப்பளம் ஊதுபத்தி தயாரிப்பு விற்பனையில் உள்ளவர்களுக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் RN, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ரொம்ப நாளாக, ரொம்ப வருடங்களாக, நீண்ட காலங்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருநீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேரு உருவாகும். குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துருந்து வைங்களே, அந்த சங்கடங்கள் விலகி சாதகமான சந்தோஷங்களும் குதூகலங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனாக பேசுகிறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிஷ்டை எழுத்துக்கள் PW. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானங்களும் தொழில் ரீதியான வகையில் வெகுமானங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசாத கணபதி. அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்டை எழுத்துக்கள் RK. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதார வகையில் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் ஏங்கி தவித்த அல்லது எதிர்பார்த்து காத்து கிடந்த ஒரு நல்ல காரியம் இன்றைய நாளில் நடந்தேறும். அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசு நெய்யும் பலா பழமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மசாஸ்தா. அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் PL. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்கள் மூலமாக நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நின்று ஜெயித்து காட்டக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அதற்கான திறமைகளும் இன்றைய நாளில் வெளிப்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளிகாம்பாள். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் KI. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்போடும் சுறுசுறுப்போடும் செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலையாண்டவர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் YL. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.